அதாவது என்னோட பிளான்ட்ஸ், அதாவது இதில் வந்து இன்றைக்கி தான் போட்டிருக்கேன் விதை. ஸோ இதோட விதைன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில்லே தம்னையிலே பார்த்துட்டு வந்துருப்பீங்க, வாட்டர்மெலான். ஸோ வாட்டர்மெலானோட இது சீட்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ இது எப்படி போடுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா தான் ஸோ வாட்டர்மெலான் எப்படி வளர்க்குறது வீட்டில் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இதே இந்த இது ஒரு இதில் மட்டும் போடல, அங்கேயும் நிறைய இதில் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடியும் போட்டிருந்தேன், ஒரு டூ வீக்ஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அது வந்து வளர்ந்துச்சு, இவ்வளோ நீளத்துக்கு வளர்ந்துச்சு, நாலு இது வளர்ந்துச்சு. ஸோ ஆனால் பிஞ்சிச்சது, அது தெரியாமல் மண்ணில் வச்சிருந்தனால மிதிச்சிட்டாங்க, யாராவது மிதிச்சிட்டோமா, எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது மிதிச்சிட்டோமா இல்லை என்னாச்சும் தெரியல, பிஞ்சிருக்கு. அதனால் சரி இல்லை பூனை கீழே வந்துருச்சா என்ன செஞ்சதுன்னு தெரியல. ஸோ அதனால தான் ஸோ இன்னொருக்காவும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுலேயும் வச்சுருக்கோம். ஸோ இதில் என்ன நிறைய ஸ்வீட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அப்போ இதில் வந்தோடனே கொஞ்சம் வந்தோடனே இதை எடுத்து அப்படியே மண்ணோடு எடுத்து அங்கே புதைச்சி வச்சுருவோம். ஸோ அதுலேருந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இவ்வளோ அது வந்து கொடி மாதிரி தான் வளரும், அதாவது செடி மாதிரி பெருசாக மரம் மாதிரிலாம் வராது. ஸோ மரம் மாதிரிலாம் வராது. ஸோ இது வந்து குட்டியாக செடி மாதிரி வரும், என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சில காட்டுக்குள்ளெல்லாம் பார்த்துருப்பீங்களே நிறையா இப்படி சோர்லலாம் இதாக இருக்கும். ஸோ நிறைய படங்களில் பாட்டிலலாம் பார்த்துருப்பீங்க, இந்த மெர்சல் படத்தில் கூட நாங்கள் அந்த ஒரு பாட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி கொடியாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இதுலேயும் இருக்கும், இதுவும் வளரும். ஸோ கீழேயே தான் வரும், சோர்லலாம் ஒட்டாது. ஸோ அப்படியே இப்படி வளர்ந்து அப்படியே கீழே தொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு சீட்லேயே அஞ்சாறு பழம் பழுக்கும் வரும். ஸோ வாட்டர்மெலான் வந்து அஞ்சாறு இதில் ஒரு இதில் அஞ்சாறு வாட்டர்மெலான் எடுக்கலாம் நம்ம ஒரு சீட்டில். ஸோ ஆனால் அது கரெக்டாக வருமானு எனக்கு தெரியாது, ஒரே சீட்டில் நீங்கள் அதுக்கு நல்லா இருக்க சீட்டில் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் ஸோ எப்படி பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை அங்கே வச்சுக்கிறேன், இதுலேருந்து தண்ணியாக ஒழுகுது. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஹோல் போட்டிருக்கேன் அதில், ஏன்னா அது எக்ஸஸ் ஆன தண்ணியெலாம் வெளியே வந்துடணும்ல அதனால். ஸோ அதனால் அதில் இதில் வச்சுருக்கோம். ஸோ கீழே இருக்கும்போது காட்டுறேன் உங்களுக்கு அப்புறமா, இப்போ வீடியோஸ்லேருந்து எப்படி மண்ணில் வைக்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சீட்ஸ், இப்போ வந்து நம்ம வாட்டர்மெலன் சாப்பிடும்போது சீட்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும். சீடு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு கழுவிக்கோங்க. கழுவுனா அவசியம் கிடையாது, கழுவுனா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு காட்டுறேன், இந்த மாதிரி ஷவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த மாதிரி இல்லாட்டி வெயில் படுற இடத்துல அதை நல்லா பதத்து விட்டுருங்க, ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, நல்லா அப்படியே சுற்றி போட்டு விட்டுருங்க. வெயில் கீழே தரையில் கூட பண்ணலாம், பின்னாடி உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பண்ணி வெயில் நல்லா காயணும், அது நல்லா காயணும் கைஸ். அது ஒரு நாள் 24 hours அது வந்து காயணும். ஸோ அதுக்கு மேலேயும் வைக்கலாம், ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் காஞ்சிருக்கணும் உங்களுக்கு, அது காஞ்சது காட்ட முடியல என்று இல்லை. இருங்க ஒரே நிமிஷம், இங்கே தான் இந்த இருக்கு பாருங்க, நான் கீழே கூட போட்டிருக்கேன், இது காயில் தான் நான் எடுத்து அதில் வச்சேன். ஸோ அதனால் எனக்கு தெரியும். ஸோ இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த இருக்கு பார்த்தீங்களா, காஞ்சிருச்சு, ஃபுல்லாக காஞ்சிருச்சு. காட்டுறேன், ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபோக்கஸ் ஆகலை. ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்களா தெரியுதா,
ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி தான் காயணும், இதோட ரொம்பலாம் காயணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸோ கொஞ்சம் மட்டும் காஞ்சால் போதும். ஸோ இந்த பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது. லாஸ்ட்டாக வேணால் ஒரு ஃபோட்டோஸ் வேணால் ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி காஞ்சால் போதும் நம்மளுக்கு ஈஸியாகவே. இந்த மாதிரி இந்த மாதிரி சீட்ஸ் இப்போ மூணு போடுறேன்னா மூணுலேயே நிறையா எடுக்கலாம், நம்ம 15 அப்படி நிறையா எடுக்கலாம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்டர்மெலன் கடையில் வாங்குறத விட வீட்லேயே செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ செய்யலை, வளர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து எப்பப்போ வளரும் அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் நான் போட்டிருக்கேன். ஸோ மேபி எனக்கு வேறு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக மேக் பண்ணுறேன் வாட்டர்மெலனுக்குனே. ஸோ இது ஒன்று, இதில் வந்து நான் 5-6 சீட்ஸ் போட்டிருக்கேன், 5-6 சீட்ஸ் போட்டிருக்கேன், 5-6 10 எத்தனை கிடக்குனே தெரில போட்டிருக்கேன். ஸோ அடுத்து அங்கே இருக்கிறது உங்களுக்கு வந்து பேக் கேமராவில் காட்டுறேன், ஓகேவா? ஸோ அதெல்லாம் அதை பார்த்துட்டு நீங்கள் போகலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, அதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணி விட்றேன் அந்த அந்த இதெல்லாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தடுத்து சந்திக்கலாம், அதோடய உங்களது விடப்பது உங்களுக்கு அப்படியே. ஸோ டடப்பா விசி யூ, பாய். இதுதான் அந்த சீட்ஸ், அதாவது காஞ்சது இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு நாள் காய வச்ச சீடு. ஸோ அதுக்கடுத்து நான் கட்டுறேன், இதுதான் நம்ம போட்டிருக்க சீடு. இதுக்குள்ளேயும் நம்ம சும்மா இப்படி போட்டால் போதும், ரொம்ப தோண்டி உள்ளே புதைக்கக்கூடாது. இது அந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப தோண்டி உள்ள போட்டால் ரொம்ப நாள் ஆகும் வளர்றதுக்கு. இது போட்டால் ஈஸியாக வந்துடும், இப்படி 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 மூடி விட்டுருணும். இப்படி பண்ண கூட லைட்டாக இப்படி கோடு கூட இதை கத்தி வச்சு நீ கீழே போட்டிங்கன்னா கத்தி வச்சு கோடு கூட இழுத்துட்டு அதில் சும்மா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மண்ணை எடுத்து இப்படி மேலே மூடிடணும் லைட்டாக, அது போதும் இதுக்கு. ஸோ கைஸ், அது மட்டும் இல்லாமல் எனக்கு எத்தனை நாளில் இது வளரும், அப்புறம் எந்தெந்த மாதம் போடணும்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வீடியோலே. ஸோ வேறு வீடியோ போடணும்னு அவசியம் கிடையாது, இப்போயே சொல்லிடுறேன். ஸோ 3 மாதம் ஆகும் இது ஃபுல்லாக வளர்றதுக்கு. அப்புறம் எந்த எப்போ வேணால் போடலாம் நம்ம, அதுக்குன்னு தனி சீசன்லாம் கிடையாது, எப்போ வேணால் நம்ம போடலாம். நிறையா இருக்குது, இங்கே தான் இருக்குது, இதில் தான் இருக்குது, இந்த அளவு ஆழம்தான் நான் சீட்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கு கீழே இருக்க சும்மா மண். ஸோ இது மேலே கொஞ்சம் மண் போட்டிருக்கேன் அவ்வளோதான். ஸோ இதால் தான் அங்கே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், நான் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. இந்த இடத்துல கரெக்டாக வச்சுருக்கேன் நான், இந்த இடம் ஃபுல்லாக வச்சுருக்கேன், அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் வச்சுருக்கேன் அவ்வளோதான். ஸோ இது ரெண்டு இடத்துல மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இருங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் சீடு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல அப்புறம் எங்கள் ஒரே நிமிஷம், இந்த இடத்துல அப்புறம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல, ஸோ அந்த இடத்துல, அந்த இடத்துல, இந்த இடத்துல, அப்புறம் சில இடத்துல கொஞ்சம் கிட்டையும் உங்களுக்கு காட்டுறேன், இப்போ காட்டுறேன், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த இடத்துல தான், ஸோ உங்களுக்கு காட்டுறேன், இந்த இடத்துல வளரும். ஸோ இந்த இடத்துல காட்டுறேன், அதுக்கடுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, இந்த இடத்துல, அப்புறம் இங்கே, அப்புறம் நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துருக்கிறேன் நன்றி, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஸோ இதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு தனி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். ஸோ சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா இப்போ தான் இன்றைக்கி தான் போட்டிருக்கேன், இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நான். ஸோ இன்றைக்கே நாளைக்கே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ 2 டேஸ் 2வது நாள்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா சின்னதுலேருந்து எத்தனை நாளில் வளருது அதுதான் சொல்கிறேன், ஒரு தனி வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ, டட் பை, விஸ் யூ, பாய் பாய்.